minus root 3 x இதை first எழுதி இதுக்கு தனியா நான் minus 2 அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா then அடுத்து இப்ப பாருங்க பாருங்க என்ன இருக்கு 3 plus 3 plus 3 root 3 by minus 2 அப்படின்னு போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இதுல இருந்து என்ன செய்யலாம் எதை காமன் எடுக்கலாம் x டேர்ம காமன் எடுக்கலாமா என்ன x எடுக்க போறோம் மைனஸ் ரெண்டு தி மைனஸ் ஆகா அதனால நான் மைனஸ் ஏயும் x ஏயும் காமன் எடுத்துக்கறேன் வெளியில எடுத்தா நமக்கு என்னமா கிடைக்கும் இந்த 3 அப்படியே எழுதுவோம் மைனஸ் நம்ம வெளியில எடுத்தாச்சு இந்த மைனஸ் ஏ வெளியில எடுத்தா அப்ப உள்ள பிளஸ் வரும் ரூட் 3 பை மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் என்னாச்சுமா கேன்சல் அப்பனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு x 3 plus root 3 by 2 இது ஒரு ஆன்சர் ஓகேவா இத பாருங்க 3 நமக்கு என்ன m x plus c அப்படிதானே m ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்ப அவனா இந்த x டேர்ம விட்டுட்டு மீதி இருக்க கூடியதுதான் m ஓட வேல்யூ அடுத்து c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இங்க என்ன இருக்கோ அதான் c ஓட வேல்யூ இங்க பாருங்க இதுலயும் 3 இருக்கு இதுலயும் 3 இருக்கு நம்ம காமனா வெளிய எடுத்து எழுதுனா ஓகே இத அப்படியே எழுதுறோம் ஓகே ஓகேவா 3 root 3 by minus 2 இப்போ நமக்கு m ஓட வேல்யூ 3 plus root 3 by 2 c ஓட வேல்யூ 3 plus 3 root 3 by minus 2 இதுதான் c ஓட வேல்யூ புரியுதா ஈஸியா தான இருக்கு நம்ம அதான கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனல்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ so much